அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே பட்டர் நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மைதா மாவு, ஈஸ்ட், வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், ட்ரை ஈஸ்ட் வாங்கிக்கோங்க. ஒரு கப்பில் ஒரு ஹாஃப் கப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி அதோட ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்து ஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம். வார்ம் வாட்டரில் தான் ட்ரை ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் இதை வச்சனா ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாருங்கள். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் ஒரு பேனில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 2 கப் மாவை பிசைகிறதுக்கு 1¼ கப் வாட்டர் போதுமானதாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசிறி விட்டுடலாம். இப்போ ஈஸ்ட் தண்ணியை அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசிறி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஹாஃப் கப் வாட்டர் பார்த்தாது, இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா இழுத்து நல்லா 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த கலவையை ஒரு பேப்பர் போட்டு மூடி 1.5 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்படி தான் இந்த மாவு வந்து டபுள் ஆகும். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா டபுளாக உப்பி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் திருப்பி ஒரு மாவு கொஞ்சம் போட்டு நல்லா இழுத்து திருப்பி 1-5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஹோல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி இப்போ உருண்டைகளாக போட்டுடலாம். 2 கப் மாவுக்கு 6 to 7 உருண்டைகள் வரும். திருப்பி இந்த உருண்டைகளை 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பட்டர் நானோட பட்டர் பன்னீர் மசாலா சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் அன்னைக்கு மட்டன் கிரேவி சைடிஷாக வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த உருண்டைகளை வந்து நானாக தட்டிக்கிறலாம். 1 கட்டையில் 2 பக்கமும் மாவு தூவி சப்பாத்தி கட்டையில் நானாக நல்லா தட்டிக்கிறலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதில் வந்து வெண்ணெய் தடவி அந்த நானை போட்டு எடுத்துக்கிறலாம். 1 சைடு மட்டும் போட்டு நல்லா உப்பலாக வரும். அதர் சைடு வந்து வெறும் அடுப்பில் கொஞ்சம் ஃப்ளேம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன்னா நல்லா உப்பலாக வரும். இப்போ இந்த தோசைக்கல்லை எடுத்துட்டு ஃப்ளேமில் காமிச்சிக்கலாம். நல்லா உப்புல வருது பாருங்க. நான் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. 2 பக்கமும் நல்லா வெண்ணெய் தட வைக்கலாம். இப்போ சாஃப்டான ஒரு பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா ஹோலாக இருக்குது. இதோட மட்டன் கிரேவி பட்டர் பன்னீர் மசாலா வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.